வணக்கம், சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப பச்சைப்பயிர் துவையல் எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள், பச்சைப்பயிர் 100 கிராம், குப்பை கல்லு மண் தூசி இருந்தா அதெல்லாம் பார்த்து சுத்தம் செய்து எடுத்துக்கோங்க. வரமிளகா 4 to 5 எடுத்துக்கோங்க, அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு எடுத்துக்கலாம். இஞ்சி சிறிதுண்டளவு, புளி சிறு நெல்லிக்காய் அளவுங்க, தேங்காய் 2 சில் தேங்காய் எடுத்துக்கோங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி. நீங்கள் 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவலும் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பச்சைப்பயிறு வெறும் கடாயில் மணம் வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. மிதமான தீ சூடு வச்சுக்கணும். உங்களுக்கு வறுபடும் போதே அதோட மணம் வரும், அப்போ நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். கருகு விடாமல் பார்த்து வறுத்துக்கணும். இப்போ பச்சைப்பயிறு வறுத்தாச்சுங்க, தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். சூடு ஆற வச்சாச்சுங்க பச்சைப்பயிறு. வரமிளகாய், புளி, இஞ்சி, இஞ்சி 2 2 கட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி, தேங்காய், இது கூட தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அடிச்சுட்டுங்க, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அடிச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டேங்க, இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ துவையல் அரைச்சாச்சுங்க, ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த துவையலுக்கு தாளிதம் தேவைப்படாதுங்க, வேணுங்கிறவங்க விருப்பப்பட்டால் சேர்த்திக்கலாம். இப்போ சூப்பராக சுவையான பச்சைப்பயிர் துவையல் நம்ம செய்துட்டோங்க. இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்குங்க. இது கொஞ்சம் நீங்கள் தண்ணி கலந்து நம்ம இட்லி தோசைக்கும் கூட தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.